Hi viewers, welcome to our channel. இன்னைக்கு நம்ம PGTRB admission notification 2020-21 ஓட eligibility என்ன, age limit என்ன, subject wise syllabus என்ன, marks allocation எப்படி, exam fees எவ்வளவு, online application apply செய்யறது எப்படி அப்படிங்கறத நாம இப்போ இந்த வீடியோல பார்க்க போறோம். ஓகே. இப்போ இங்க பாத்தீங்கன்னா டீச்சர் செகண்ட் நம்பர் TRB குள்ள வெப்சைட் வரமா வந்தாச்சு. ஓகே. இதுல போயிட்டு நம்ம ஆன்லைன் அப்ளிகேஷன் அண்ட் சிலபஸ் இத நாம வந்து கிளிக் பண்ணப் போறோம். கிளிக் பண்ணினா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்கிரீன் வந்துட்டு ஓபன் ஆகும். இதுல நான் ஃபர்ஸ்ட் பேர் என்ன பார்க்க போறோம்னா கிளிக் ஹியர் ஆன்லைன் அப்ளிகேஷன் இருக்குல்லையா அது நம்ம கிளிக் பண்ணோம்னா இந்த பேஜ் நமக்கு வந்து ஓபன் ஆகும். இதுல பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்திருக்காங்கன்னா கமெண்ட்மென்ட் ஆஃப் ஆன்லைன் சப்மிஷன் ஆஃப் அப்ளிகேஷன் ஃபார்ம். ஆன்லைன்ல அப்ளிகேஷன் சப்மிட் பண்றதுக்கான டேட் 16/9/2021 கொடுத்திருப்பாங்க. லாஸ்ட் டேட் ஆஃப் சப்மிட் அப்ளிகேஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா 17/10/2021. ஓகே. டேட் ஆஃப் கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாம்ஸ் எக்ஸாம் டேட்டும் கொடுத்துருக்காங்க 13/14/15 நவம்பர்ல. ஓகேவா. தென் நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம்னா இன்ஃபர்மேஷன் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன். இந்த நோட்டிபிகேஷன் ஆல்ரெடி வீடியோல கொடுத்துருக்கோம். இருந்தாலும் ஒரு டைம் நம்ம பார்க்கலாம். ஓகே. நோட்டிபிகேஷன் பார்த்தோம்னா இங்க கொடுத்துருக்காங்க. இதை கிளிக் பண்ணினா உங்களுக்கு மறுபடியும் ஒரு டைம் நோட்டிபிகேஷன்ஸ் எல்லாம் செக் பண்ணி பார்க்கலாம். இந்த இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் என்ன அது கொடுத்துருக்காங்க. சப்ஜெக்ட் வைஸ் வந்துட்டு பேக்லாக் வேகன்சிஸ் எல்லாம் எவ்வளோ இருக்கு சோ அதெல்லாம் நீங்க வந்து பார்க்கலாம். ஓகே. ஒரு ஒரு சப்ஜெக்ட் இருக்கும் காஸ்ட் வைஸ் என்னென்ன வேகன்சிஸ் எல்லாம் இருக்கு அப்படிங்கறத நாம இங்க வந்து பார்த்துட்டு இருக்கோம். ஓகே. தென் இது எல்லாமே நீங்க ஒரு ஒரு சப்ஜெக்ட்டுமே எவ்வளவு பேக்லாக் வேகன்சிஸ் இருக்கு அப்படிங்கறத நீங்க போயிட்டு இந்த நோட்டிபிகேஷன்ஸ் எல்லாம் செக் பண்ணி பார்க்கலாம். ஓகே. தென் நெக்ஸ்ட் ஏஜ் லிமிட் பார்த்தோம்னா குவாலிஃபிகேஷன் நமக்கு தெரியும் எம்எஸ்சி பிஎட் குவாலிஃபிகேஷன். ஓகே. தென் நெக்ஸ்ட் நீங்க அப்படியே பார்த்தே வாங்க எக்ஸாம் ஃபீஸ் இங்க வந்து கொடுத்திருப்பாங்க. எக்ஸாம் ஃபீஸ் பார்த்தோம்னா வாட் இஸ் 500 ரூபீஸ் எஸ்சி எஸ்டி எஸ்சி ஏ பீப்பிள்க்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 250 ரூபீஸ். ஓகேவா. ஹவு டு அப்ளைனா த்ரூ ஆன்லைன் மோட் தான் அப்ளை பண்ணணும். ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன்ஸ் மெயின் சப்ஜெக்ட் பார்த்தோம்னா ஆட் 10 மார்க் இருக்கும். எஜுகேஷனல் மெத்தடாலஜி 30 மார்க் ஜெனரல் நாலேஜுக்கு 10 மார்க். ஸோ ஓவரால் 150 மார்க்கு நம்ம வந்துட்டு எக்ஸாம் எழுதுவோம். ஓகேவா. ஸோ மினிமம் எலிஜிபிலிட்டி மார்க்ஸும் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாமே நீங்கள் போயிட்டு நோட்டிஃபிகேஷன்ஸ்லாம் செக் பண்ணி பார்க்கலாம். ஓகே. அப்புறம் கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாமினேஷன்ஸ் தான் இதெல்லாமே நமக்கு ஆல்ரெடி நமக்கு தெரியும். ஓகே. தென் நெக்ஸ்ட்டு ஓகே இதான் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. இதெல்லாமே நீங்கள் ஒரு டைம் ஒத்ரூவ் பண்ணுங்க நல்லா. ஓகே. ஓகே. ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் நோட்டிஃபிகேஷன் பார்த்தோம். தென் நெக்ஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் டு கேண்டிடேட் இங்கிலீஷ் கிளிக் பண்ணுறோம். இப்போ இங்கிலீஷ் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இங்கிலீஷ் வரும். ஓகே. ஸோ இதில் பார்த்தோம்னா இன்ஸ்ட்ரக்ஷன் டு தி கேண்டிடேட் ஹவு டு அப்ளை த்ரூ ஆன்லைன் அண்ட் அதர் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகே. ஸோ இதில் இதில் நீங்கள் கிளிக் டவுன் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் தமிழையும் இருக்குது அதுவும் நீங்கள் பார்க்கலாம். அப்ளிகேஷன்ஸ் ஃபார்ம் கன்சிஸ்ட் ஆஃப் த ஃபாலோவிங் செக்ஷன்ஸ் என்னென்ன இதெல்லாமே நீங்கள் நல்லா பார்த்துக்கோங்க. ஓகே. பர்சனல் டீடைல்ஸு ஓகே எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன்ஸு ஓகே அப்லோட் ஃபோட்டோ ஃபோட்டோலாம் பார்த்தோம்னா இந்த அலோட் சைஸ் நீங்கள் கொடுத்துருக்குற இந்த கேபியில் தான் இருக்கும் 20 KB to 60 KB. ஸோ இந்த மாதிரி நீங்கள் எல்லாமே அலோட் ஃபார்மெட் ஜேபிஜி ஓகே ஜேபிஇஜி இந்த மாதிரி எல்லாமே நீங்கள் வந்துட்டு ஆல்ரெடி எடுத்து வச்சுக்கோங்க. பிஃபோராக எல்லாம் எடுத்து நீங்கள் ஒரு ஃபோல்டர் போட்டு வச்சிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேவா. அப்லோட் சிக்னேச்சர் சிக்னேச்சரும் நீங்கள் வந்துட்டு ஒரு ஃபோட்டோ அதுவும் நீங்கள் வந்துட்டு கன்வெர்ட் பண்ணி வச்சுக்கோங்க எல்லாத்தையுமே. நீங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் அப்ளை பண்ணிட்டு வந்துட்டு ப்ரீவியூவும் பார்க்கலாம். எப்படி நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கீங்க என்ன எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படிங்கிற மாதிரி ப்ரீவியூ பார்க்கலாம். பேமெண்ட் செக்ஷன்ஸ்க்கு பேமெண்ட் நீங்கள் பே பண்ணிவிட்டு அமௌண்ட் ஆஃப் ஃபீஸ் வந்துட்டு எவ்வளோ ஸோ வந்துட்டு 500 ரூபீஸ் எஸ்சி எஸ்சிஏ எஸ்சிக்கு வந்துட்டு 250 ரூபீஸ் இதுவும் நீங்கள் வந்துட்டு பே பண்ணணும். ஓகே. டவுன்லோடிங் ஆஃப் அப்ளிகேஷன்ஸ் ஃபார்ம் ஃபார்ம் வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணலாம் டவுன்லோட் பண்ணி கரெக்டாக. ஸோ இப்போ பார்த்தோம்னா இதில் இருக்கிற சென்ட்ரல் டீட்டெயில்ஸ் இதெல்லாமே நல்லா இந்த கோத்ரூ பண்ணிக்கோங்க. ஒரு டைம் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் வந்துட்டு நல்லா கோத்ரூ பண்ணிக்கோங்க. ஓகே. தென் நெக்ஸ்ட் இப்போ வந்துட்டு நம்ம அப்ளை பண்ணலாம். ஆன்லைன் எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ரெஜிஸ்டர்ட் கேண்டிடேட் ஆல்ரெடி ரெஜிஸ்டர்ட் கேண்டிடேட்டாக தான் நீங்கள் இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இல்லை நியூ யூசர் அப்படிங்கிறதுனால நீங்கள் இது கிளிக் பண்ணிக்கலாம். ஓகே. இப்போ நியூ யூசர் கிளிக் பண்ணுறேன். நியூ யூசர் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் டு தி கேண்டிடேட் ஹவு டு அப்ளை த்ரூ ஆன்லைன் அண்ட் அதர் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வரும். ஓகே. அதே மறுபடியும் ஒரு நமக்கு அதே இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் தான் வந்துட்டு இங்கே வந்துட்டு ஓப்பன் ஆகும். இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் தான் நல்லா ஒரு டைம் கோ த்ரூ பண்ணிக்கோங்க. ஓகே. இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் நீங்கள் ஒரு டைம் நல்லா கோ த்ரூ பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக ஃபைனலாக இந்த பாக்ஸ் இருக்கு ஐ ஹாவ்
read and understood and agreed to by the above instructions அப்படிங்கறத நீங்க கிளிக் பண்ணிட்டு கண்டினியூ கொடுக்கணும் கண்டினியூ கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பேஜ் ஓபன் ஆகும் ஓகேவா இதுல பாத்தீங்கன்னா எப்படி விண்ணப்பிக்கிறது விண்ணப்பிக்கும் பாடம் அப்ப சப்ஜெக்ட் அப்ளைட் ஃபார் இது வரும் ஓகே நேஷனாலிட்டி இது எல்லாமே நீங்க வந்துட்டு ஃபில் பண்ற மாதிரி இருக்கும் ஓகே தென் இப்போ செலக்ட் பண்ணீங்கன்னா செலக்ட் போஸ்ட் பிஜி கிராஜுவேட் பிஜி அசிஸ்டன்ட் இருக்கா இல்ல கம்ப்யூட்டர் இன்ஸ்ட்ரக்டர் இருக்கா அந்த மாதிரி இது கிளிக் பண்ணீங்கன்னா செலக்ட் போஸ்ட் போயிட்டு இது வரும் விண்ணப்பிக்கும் பாடம் செலக்ட் சப்ஜெக்ட் அப்ளைட் ஃபார் இந்த இங்க நீங்க வந்துட்டு என்ன சப்ஜெக்ட் செலக்ட் பண்றீங்கங்கறது போடலாம் ஓகே நேஷனாலிட்டி நேஷனாலிட்டி கிளிக் பண்ணீங்கன்னா இந்தியனா இந்தியன் அது கிளிக் பண்ணலாம் நம்ம ஓகே ஆர் யூ டிஃபரண்ட்லி அபிள்ட் ஓகே சோ அது நீங்க கிளிக் பண்ணி போடலாம் ஜெண்டர் வந்துட்டு ஜெண்டர் கிளிக் பண்ணாலும் மேலா ஃபெமிலா இது நீங்க கிளிக் பண்ண போடலாம் ஓகே தென் நெக்ஸ்ட் சோ இதெல்லாம் பாருங்க இதெல்லாம் நீங்க வந்துட்டு ஒண்ணுனா எஸ்எஸ்எல்சி மார்க் மார்க் ஷீட்ஸ் உங்க டேட்டா பர்த் என்ன எஸ்எஸ்எல்சி என்ன டேட்டா பர்த் இருக்கோ அந்த டேட்டா பர்த் நீங்க வந்துங்க போடுற மாதிரி இருக்கும் ஓகே அதனே கண்டிப்பா இங்க அப்ளை போடணும் ஓகேவா சோ இதெல்லாம் முடிச்சிட்டு இங்க செண்ட் ஓடிபி கொடுத்தீங்கன்னா உங்க போனுக்கு ஒரு ஓடிபி வரும் உங்க போனுக்கு ஒரு ஓடிபி வரும் அதுக்கு தட்டி இங்க இருக்கிற இந்த வெரிஃபிகேஷன் நம்பர் நீங்க வந்து இந்த இடத்துல டைப் பண்ணனும் இந்த பேஸ நீங்க டைப் பண்ணிட்டு அதுக்கு அப்புறம் சப்மிட் கொடுக்கணும் ஓகே ஓகே ஆர் யூ எக்ஸ் சர்வீஸ்மேன் நீங்க முன்னாள் ராணுவ வீரரா சோ அது அந்த கோட்டால வந்தீங்களோ அது நீங்க வந்து இப்போ நீங்க எதெல்லாம் நீங்க எஸ் குடுக்குறீங்களோ இதெல்லாம் நீங்க வந்து டாக்குமெண்ட் வந்து சப்மிட் பண்ற மாதிரி இருக்கும் ஓகே சோ ப்ராப்பரா டாக்குமெண்ட் வந்து நீங்க கன்வர்ட் பண்ணிட்டு அதுக்கு அப்புறம் ஜேபிசில கன்வர்ட் பண்ணி நீங்க அதையும் வச்சுக்கோங்க ரெடியா எல்லாமே ஓகே அதே மாதிரி டேட்டா ஆஃப் பர்த் பார்த்தோம்னா எஸ்எஸ்எல்சி என்ன டேட்டா பர்த் இருக்கோ அந்த டேட்டா பர்த் நீங்க வந்து போடணும் ஓகே அப்புறம் தென் நெக்ஸ்ட் இதெல்லாம் முடிச்சிட்டு உங்க ஒரு சென்ட் ஓடிபி வரும் போனுக்கு முடிச்சு சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஓடிபி வரும் இந்த ஓடிபி வந்துட்டு நீங்க என்ன பண்ணணும் கொடுத்துருக்க இந்த நம்பரை வந்துட்டு இந்த பிளேஸ நீங்க வந்துட்டு தயவு செய்து படத்தில் எழுத்துக்கள் இந்த நம்பர் ஓடிபி வந்த உடனே உங்களுக்கு இந்த நம்பர் வரும் இந்த நம்பர்ல என்ன நம்பர் வந்துருக்கோ அதை வந்து இந்த இடத்துல பேஸ் பண்ணுங்க பேஸ் பண்ணிட்டு சப்மிட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் பேமெண்ட் எப்படி பே பண்றது அப்புறம் அந்த சர்டிபிகேட்ஸ் எல்லாம் டென்த் ஓகே பிளஸ் டூ பிஎடு இந்த எல்லாமே நீங்க ஜேபிஜே கன்வெர்ட் பண்ணி வச்சிருக்கீங்களா போட்டோ சிக்னேச்சர் அந்த டாக்குமெண்ட் அடுத்த ப்ராசஸ் இப்ப நான் சப்மிட் கொடுக்கல இதெல்லாமே நீங்க ஃபில் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த பேஜ் ஓப்பன் ஆகும் அதெல்லாம் கொடுத்துட்டீங்கன்னா அப்புறம் சப்மிட் கொடுத்தீங்கன்னா நீங்க அதெல்லாம் ஜேபிஜே கன்வெர்ட் பண்ணிச்சு அந்த பேஜ் நீங்க வந்துட்டு அப்லோட் பண்ணலாம் ஓகே ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட் உங்களுக்கு வந்து புரியும் நினைக்கிறேன் உங்களுக்கு டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க தேங்க்யூ